ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாடி பில்டிங் ஃபயர் இன்னைக்கு நம்ம டாபிக் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி உடம்போட வடிவமைப்பை பொறுத்து மருத்துவத்துறையிலையும் பாடி பில்டிங் துறையிலையும் உடம்ப மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பாடி எந்த டைப் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டயட்டும் ஒரே மாதிரியான ஒர்க் அவுட்டும் கண்டிப்பாக செட் ஆகாது உங்கள் பாடி டைப்புக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் எந்த மாதிரி டயட் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்கள் ஃபிட்னஸ் கோலை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எக்டோ மார்பு ஆயுர்வேதிக்கில் இதை வாதான்னு சொல்லுவாங்க இந்த டைப் பாடி இருக்கவங்க அவங்க ஏற்ற சரியான வெயிட் இருக்க மாட்டாங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு குறுகலான ஷோல்டரும் சின்ன பாடி ஃப்ரேமும் இருக்கும் இவங்க வெயிட் கெயின் பண்ணுறதும் மசில் மாஸ் கெயின் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு காரணம் இவங்க பாடியில் மெட்டபாலிசம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது தான் மெட்டபாலிசம்னா என்ன நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்தும் ட்ரிங்க்ஸில் இருந்தும் கிடைக்கிற கேலரிஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் கேலரிஸை எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பாடி பேர்ன் பண்ணுதோ அதுதான் மெட்டபாலிக் ரேட் எக்டோமார்க் பாடி டைப் இருக்கிறவங்க எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் இவங்க பாடி அதிக கலோரியை வேகமாக எரிக்கிற தன்மை கொண்டது இவங்களுக்கான சிம்பிள் ஃபார்முலா ஈட் மோர் பேர்ன்லெஸ் அதிக கேலரிஸை சாப்பிடுங்க கம்மியான கேலரிஸை செலவு பண்ணுங்கள் நீங்கள் கேலரி சர்ப்ளஸ் டயட் பண்ணுங்கள் தினம் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் மெயின்டெனன்ஸ் கேலரியை விட ஐநூறு கேலரியிலேருந்து எட்நூறு கேலரி வரைக்கும் அதிகமாக சாப்பிடுங்க ஒரு வாரத்தில் மூணு நாள் இல்லை நாலு நாள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கார்டியோ பண்ணுங்கள் இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இல்லை உங்கள் ஹார்ட்டோட அப்புறம் லங்ஸோட ஹெல்த்துக்காக அதிகமாக காம்போன் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்குவாட்டு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு டெட் லிஃப்ட்டு புல்அப்ஸு இந்த மாதிரி அவுட்டை அதிகமாக பண்ணுங்கள் உங்கள் பாடியில் இருக்க பெரிய மசிலுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஐசோலேஷன் அவுட்டை கம்மியாக பண்ணுங்கள் உங்கள் லெக் எக்ஸ்டென்ஷன் பைசப்ஸ்கல் இந்த மாதிரி சிங்கிள் ஜாயின்ட் ஒர்க் ஒர்க்கவுட்டை கம்மியாக பண்ணுங்கள் பிஃபோர் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரோட்டினும் காம்ப்ளஸ் கார்போ இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க ஒர்க்கவுட்டுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால பாடியில் கெட்டபாலிசம் கம்மியாகுது அதாவது தசை சிதைவு கம்மியாகுது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இது போதும் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கு நடுவில் ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோட்டீனும் சிம்பிள் கார்போ இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ப்ரோட்டின் சாப்பிட்றது உடம்புல அனபாலிசம் அதாவது மசில் சிந்தாசிஸை அதிகப்படுத்துது த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க அதுவும் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க நட்ஸு எக்கு பன்னீர் ஃபிஷ்ஷு சிக்கனு பட்டர் ஃப்ரூட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க இது உங்கள் மசில் மாசை கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும் உங்கள் டயட்டில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரோட்டீனும் இருபது சதவீதம் ஹெல்தி ஃபேட் அதாவது அன்சேச்சுரேட் ஃபேட் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க ஒர்க் அவுட் பண்ணுறத தவிர மற்ற தேவையில்லாத விளையாட்டில் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மீசோ மார்பு இது ஆயுர்வேதிக்கில் பித்தான்னு சொல்லுவாங்க பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு ஏற்ற சூப்பரான பெஸ்ட் பாடி டைப் இது இவங்களுக்கு ஒய்டான ஷோல்டரும் குறுகலான இடுப்பு இருக்கும் நேச்சுரலாகவே இவங்க மஸ்குலராக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க இவங்க மசில்ஸ் சிமிட்ரிகலாக பில்டாகியிருக்கும் நல்ல மசில் மாஸோட ஒன்றுக்கு ஒன்று இணையாக பில்டாகியிருக்கும் மீசோமார் பாடி டைப் இருக்கனால மசில் மாஸ் கெயின் பண்ணுறதும் ஃபேட் லாஸ் பண்ணுறதும் ஈஸியாக பண்ண முடியும் உங்கள் டயட் சரியாக இல்லைனா உங்கள் பாடியில் ஃபேட் லெவல் அதிகமாகும் நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் கோலுக்கு ஏற்ற மாதிரி டயட் பண்ணுங்கள் மசில் கெயின் பண்ணணுன்னா கேலரி சர்ப்ளஸ் டயட் பண்ணுங்கள் ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க ஃபேட் லாஸ் பண்ணணுன்னா கேலரி டெஃபிஷியட் டயட் பண்ணுங்கள் உங்கள் பாடி வெயிட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்னா மெயின்டெனன்ஸ் கேலரி டயட் பண்ணுங்கள் உங்கள் டயட்டில் நாற்பத்தஞ்சு சதவீதம் கார்போஹைட்ரேட்டு முப்பது சதவீதம் ப்ரோட்டீனு இருபத்தஞ்சி சதவீதம் ஹெல்தி ஃபேட் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும் வாரத்தில் ரெண்டு இல்லை மூணு தடவை முப்பது நிமிஷம் காடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மார்பு இதை ஆயுர்வேதிக்கில் கபான்னு சொல்லுவாங்க எண்டோமார்பு பாடி டைப் இருக்கிறவங்க எக்டோ மார்புக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க இவங்க பாடியில் ஃபேட் லெவல் ஹையாக இருக்கும் இவங்க பார்க்குறக்கு சாஃப்டாகவும் ரவுண்டாகவும் இருப்பாங்க இவங்களால் ஸ்லோவாக தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுக்கு காரணம் இவங்க பாடியில் மெட்டபாலிசம் லெவல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இவங்க வெயிட் லாஸ் பண்ண ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது பேர்ன் மோர் ஈட்லெஸ் நீங்கள் பேர்ன் பண்ணுற கேலரி நீங்கள் சாப்பிட்ற கேலரியை விட அதிகமாக இருக்கணும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வெயிட் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஹை இன்டென்சிட்டி கார்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நடுவில் நாற்பத்தஞ்சி செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க அதுபோக வாரத்தில் நாலு நாள் நாற்பதுலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் கார்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ண கலோரி டெஃபிஷியட் டயட் பண்ணுங்கள் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியிலிருந்து தினமும் ஐநூறு கலோரி கம்மியாக சாப்பிடுங்க இந்த கலோரி டெஃபிஷியட் டயட் உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரியே நீங்கள் சாப்பிடுங்க தினமும் மூணு தடவை சாப்பிட வேண்டாம் அஞ்சு தடவை சாப்பிடுங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிடும்போது உங்கள் மெட்டபாலிசம் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது வாரத்தில் ஒரு முறை ஃபாஸ்டிங் இருங்க உங்கள் டயட்டில் நாற்பது சதவீதம் காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எதுனா ப்ரௌன் ரைஸு ஓட்ஸு பார்லி தின ஸ்வீட் பொட்டேட்டோ ரஜ்மா பீன்ஸு ஹோல் வீட் ரொட்டி இதில் எல்லாம் வந்து காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ஹையாக இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இருக்க ஃபுட்டு ஏன் சாப்பிடணும் ஏன்னா இதில் ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது பிளடில் குளுக்கோஸோட அளவை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது கலோரிஸை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் மூணாவது இது செரிமானாக ஆக அதிக நேரமாகும் அதனால் சீக்கிரம் பசி எடுக்காது உங்கள் டயட்டில் முப்பத்தஞ்சு சதவீதம் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு வர நிறைய பேரை நான் கவனிச்சிருக்கேன் ஜிம்முக்கு ஜாயின் பண்ண ஒன் வீக்லேயே வெயிட் லாஸ்க்கு டயட் கொடுங்கன்னு கேட்பாங்க இப்படி புதுசாக டயட் பண்ணுறாங்கன்னு நான் ஒரு நாளைக்கு அஞ்சு மீல் கொடுப்பேன் அதில் ப்ரோட்டீனுக்காக ஆறு எக் ஒயிட்டும் இரநூறு கிராம் சிக்கனும் கொடுப்பேன் அந்த டயட்டை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஜிம்முக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு எதுக்கு எக்கு சிக்கன்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி டயட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் கேட்டால் பிரேக்ஃபாஸ்ட்டில் நாலு இட்லி லஞ்சில் கொஞ்சம் சாப்பாடு நைட்டில் மூணு தோசை அவ்வளோதான்னு சொல்லுவாங்க நீங்களே பாருங்கள் இதில் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் இருக்கா மூணு வேலையும் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க சிம்பிள் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் சாப்பிட்றாங்க உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள் மசில் லாஸ் ஆகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கிடைக்கிற கலோரிஸில் பத்து சதவீதம் செரிமானத்துக்கு செலவாகுது கார்போஹைட்ரேட்டை விட ஃபேட்டை விட ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க உணவை செரிமானம் செய்ய உடம்பு அதிக கலோரியை செலவு செய்யுது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வே ப்ரோட்டீன் மாதிரி சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம் உங்கள் டயட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் ஹெல்தி ஃபேட் சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஃபேட் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது தப்பு ஃபிஷ் ஆயிலு ஆலிவ் ஆயிலு ஃப்ளெக்ஸீடு பட்டர்ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஹெல்தி ஃபேட்டை நீங்கள் சாப்பிடலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதையும் ஸ்வீட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் கோலை நீங்கள் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணலாம் எக்டோ மார்பு பாடி டைப் இருக்கிறவங்க மெலிஞ்சு கவலைப்படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணால் எக்டோ மார்பை ஒர்க் அவுட்டாலையும் டயட்டாலையும் மீசோ மார்பாக மாற்ற முடியும் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடி பில்டிங் சூப்பர் ஸ்டார் அர்னால்டு இவருக்கு மீசோமார்க் பாடி டைப் இருக்குது ஆனால் இவரையே வின் பண்ண பாடி பில்டர் ஷான் ஆனால் இவருக்கு எக்டோமார் பாடி டைப் இவர் எக்டோமார்பா இருந்தாலும் உலகத்திலே பெரிய பாடி பில்டிங் டைட்டிலான மிஸ்ட்ரோலிம்பியாவை மூணு டைம் வின் பண்ணியிருக்காரு இவருடைய பாடி வெயிட் ஸ்டேஜ் இருக்கும்போது எண்பத்தி நாலு கிலோ தான் ஆனால் நூற்றி எட்டு கிலோவில் பிரம்மாண்டமாக இருந்த அருணாளுயே ஃப்ராங்ஷன் தன்னோட குவாலிட்டியான மசில்னால் வின் பண்ணியிருக்காரு எண்டோமார் பாடி டைப்பில் இருக்கிறவங்க இப்போ பாடியில் ஃபேட் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் முயற்சி பண்ணால் எண்டோ பாடி டைப்பை ஒர்க் அவுட்னாலையும் டயட்னாலையும் மீசோ மார்பாக மாற்ற முடியும் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ரோனி கால்மன் பாடி பில்டிங் கிங் எயிட் டைம் மிஸ்ட் வின் பண்ணவர் ஜெய் கட்லர் எண்டோமார்ப் பாடி டைப் கொண்டவராக இருந்தாலும் தன்னோட ஹார்ட் ஒர்க்னால ரோனி கால்மணியை ரெண்டாயிரத்தி ஆறு மிஸ்ட் ஸ்டேஜில் வின் பண்ணார் ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம் பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்